கண்ணன் திருவடி எண்ணுக மனமே நேயர்கள் யாவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று ஒரு அற்புதமான கதை சரணாகத்தி தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு கதை ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் தன் கையில் ஒரு புல்லாங்குழல் வைத்திருப்பார் அல்லவா அதற்கு பின் ஒரு பெரிய கதை இருக்கிறது கண்ணன் தினந்தோறும் தோட்டத்திற்கு சென்று எல்லா செடிகொடிகளிடமும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுவார் இதுகூட ஒரு மின் மிகவும் உன்னதமான கருத்து நாம் கூட இந்த உலகத்தின் உயிர்கள் உயிரற்ற பொருள்கள் எதை பார்த்தாலும் அதை நேசிக்கிறோம் என்பதை நம் மனதில் பாவித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா பொருள்கள் மூலமாகவும் நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை விளைந்து கொண்டுதான் இருக்கின்றன அதற்கு நன்றி பாராட்டக்கூடிய தன்மை மனிதருக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் விலங்குகள் அதை செய்யாதே செடிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நாங்களும் உங்களை விரும்புகிறோம் என்று கூறுமாம் ஒருநாள் கண்ணன் சற்று கலவரத்துடன் அவசரமாக தோட்டத்திற்குள் நுழைந்தார் மூங்கில் செடியிடம் அவர் நேராக சென்றார் மூங்கில் செடியிடம் அவர் என்னவாயிற்று ஏன் கலவரமாக இருக்கிறீர்கள் என்று மூங்கில் செடிகளே இவரை பார்த்து கேட்கும் அளவிற்கு அவர் வேகமாக சென்றார் எனக்கு உன்னிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று இருக்கிறது என்று மூங்கிலை பார்த்து சொல்கிறார் ஆனால் அது மிகவும் கஷ்டமானது என கூறினார் மூங்கில் செடியும் எதுவானாலும் கொடுக்க தயார் என பதில் கூறியது உடனே கண்ணன் எனக்கு உன் உயிர் வேண்டும் என்றார் அதற்கு நான் உன்னை வெட்ட வேண்டும் என்றார் மூங்கில் சற்று நேரம் யோசித்த பின் வேறு வழி ஏதும் இல்லையா எனக் கேட்டதாம் கண்ணன் வேறு வழி இல்லை என்றதும் மூங்கில் சரணாகதி அடைந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது இந்த இடத்தில்தான் பக்தர்கள் இதை கண்ணுறுபவர்கள் நேயர்கள் கவனிக்க வேண்டும் நாம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற உயரிய தத்துவம் இங்கே பகிரப்படுகிறது கண்ணன் மூங்கிலை வெட்டி அதனுள் துளைகள் செய்தார் ஒன்றல்ல இரண்டல்ல ஊதுவதற்கான அமைப்பிற்காக ஏழு து துளைகள் உண்டு பொல்லாங்குழலிலே அதுவும் போக ஏற்கனவே மூங்கிலின் இரு பக்கங்களிலும் துளைகள் மூங்கில் அழுதுகொண்டே இதையெல்லாம் சகித்து கொண்டது வலி தாங்க முடியவில்லை எல்லா வேதனைகளையும் வலிகளையும் சகித்த பின் ஒரு அழகான புல்லாங்குழல் அங்கே உருவாயிற்றல்லவா இந்த குழலை ஸ்ரீ கண்ணன் நாள் முழுவதும் தன்னிடமே வைத்திருந்தார் கோபியர்கள் கூட இதை கண்டு பொறாமை அடைந்தனர் அவர்கள் புல்லாங்குழலிடம் கிருஷ்ணர் எங்கள் கடவுள் ஆனால் எங்களுக்கு எத் அவருடன் சிறிது சமயம் மட்டுமே கழிக்க முடிகிறது ஆனால் அவர் உன்னுடன் தூங்கி எழுந்து எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறார் என கூறி கூறினார்களாம் நாம் கூட அலைபேசியை இருபத்தி நான்கு மணி நேரமும் கையிலேயே வைத்து கொண்டிருக்கிறோம் தூங்கும் பொழுது கூட பக்கத்திலேயே வைத்து அல்லவா ஆனால் கண்ணன் பாருங்கள் சரணாகதி அடைந்த புல்லாங்குழலை இருபத்தி நான்கு மணி நேரமும் கைவிடவே இல்லை ஒரு நாள் புல்லாங்குழலிடம் அந்த இரகசியத்தை கேட்டனர் அதற்கு புல்லாங்குழல் எனக்குள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியம் நான் துளையிடப்பட்ட காலியான வெற்று அமைப்பாகத்தானே தெரிகிறேன் அதனால் என்னிடம் எதுவும் இல்லை எல்லாம் உன் செயல் என்று நான் சரணாகதி அடைந்தவன் அதனால்தான் என்னை அவர் எப்பொழுதும் விடுவதே இல்லை என்று பதிலளித்ததாம் அது மட்டுமல்ல என்னை இசைக்கும் ஒரு கருவியாக உலகத்து உயிர்கள் அனைத்தும் மயங்கும் ஒரு பொருளாக அந்த இசையை வெளிப்படும் ஒரு துளை உடைய கருவியாக என்னை மாற்றியது அவர் ஆக மொத்தத்தில் நம்மை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இறைவன் மாற்றி போடுவார் நீங்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அது நிரந்தரமானது அல்ல இந்த நிலைதான் நிரந்தரம் என்று கவலைப்பட்டு விடாதீர்கள் அதே சமயத்தில் நீங்கள் உயர்ந்த சந்தோஷிக்கும் நிலையில் இருந்தால் அதையும் மிகுந்த சந்தோஷத்துடன் புலகாங்கிதமடைந்தும் விடாதீர்கள் இந்த நிலையும் மாறும் என்கின்ற நினைப்போடே ஒவ்வொரு நொடியும் இருக்க பழகுங்கள் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறோ இருக்கிறீர்களோ அதை அனுபவியுங்கள் அதற்காக கர்வம் கொள்ளாதீர்கள் என்பது சரணாகதி அடைந்த புல்லாங்குழல் சொல்லாமல் சொல்கிறதல்லவா நன்றி